ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் பிரியா தமிழ். இன்றைக்கி வந்து முட்டைக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி வேக வச்சு போடுற முட்டை மாதிரி இல்லாமல் நம்ம வந்து உடச்சு ஊற்றி இந்த குழம்பு வந்து வச்சுருக்குறோம் முட்டைக்குழம்பு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யூடியூப்பில் குக் வித் பிரியா தமிழ்னு சர்ச் பண்ணால் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் வரும். அதில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டன் டச் பண்ணால் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். குழம்புக்கு தேவையான மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சின்ன கப்புக்கு ஒரு கப் தேங்காயும் ஒரு 7 லிட்டர் போல் பூண்டும் போட்டிருக்கேன். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது இப்போ வந்து தாளிச்சு விட்டுடலாம். இப்போ வந்துட்டு அதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஓரளவுக்கு பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் நான் பூண்டு சேர்க்குறேன்னா முட்டை வந்துட்டு கேஸ் ட்ரபிள் ஆகும், அதனால தான் வந்துட்டு நான் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும் பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட வந்துட்டு நான் ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப குட்டியால் ஒரு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வதக்கும் போது நல்லா மேஷ் ஆயிரும், அதனால் இப்படி கட் பண்ணாலே போதும், ரொம்ப குட்டியாக கட் பண்ணுறது தேவையில்லை. இப்போ இது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் உப்பு சேர்க்கும்போது வந்து ரொம்ப குயிக்காகவே வதங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறமா வந்து சிக்கன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி தூள். இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ வந்து நான் அப்போ கரம் மசாலா ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் போல் நல்லாவே வந்து கிளறி விடணும். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுச்சு. சிம்மில் வச்சு தான் வந்து இதை வந்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், மசால் வந்து கருகிரும். இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு மிக்சி ஜாரை வந்து கழுவி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன், தண்ணியும். இது நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 4 முட்டை எடுத்துருக்கிறதுனால நான் வந்து அளவாக தான் சேர்த்துருக்கேன் தண்ணி. இதுவே நமக்கு வந்து நிறைய முட்டை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்தனால ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 போல் பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 4 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு டேஸ்ட் உப்பு வந்து இப்போ தான் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் போதுமானு பார்த்துட்டு நம்ம வந்து எது பத்திலையும் அதை சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது, காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வந்து மெதுவாக தான் உடச்சி ஊற்றணும். வேகமாக ஊற்றினோம்னா அந்த எல்லோ வந்து தனியாக போயிடும், அதனால் மெதுவாக தான் ஊற்றணும். இப்போ நான் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பக்கத்தில் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 7-8 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி முட்டை வந்து வெந்து வந்திருக்கும். இப்போ சூப்பரான முட்டைக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே மல்லி இலை போட்டுட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், முட்டைக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து மல்லி இலை போட்டாச்சு. இப்போ வந்து முட்டைக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரைஸோடு சாப்பிட்லாம், இட்லி தோசை தோடுறதுனால சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூடான சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டைக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.